நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரீஸ் பிளஸ் ராம் பிரதர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில இருக்கிறோம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அட்ரஸ் பத்தி பார்க்க போறோங்க. எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் போட்டிருப்போம், நம்மளுக்கு தோன்ற கால் கிடைக்காது. அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷட்டர் எல்லாமே ரொம்ப யூஸ் ஆகுது. எதுக்காக வாழை எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பகுதியில் சிறுமுகை மேட்டுப்பாளையம் பக்கம் ஃபுல்லாமே வாழை விளைங்க. அப்ப வந்துட்டு அதுக்கான ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த வாழை கம்பம் தோன்றக்கு பாத்தீங்கன்னா 5 மாசம் 6 மாசம் ஆயிரும். வேற எந்த விவசாயமா இது பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஷட்டர்ஸோட பயன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது போக தென்னை மட்டையும் வந்துட்டு நீங்க பொடி பொடியாகவும் பண்ணிக்கலாம். ஷட்டர் கேம் பல்வரைசர் அப்படிங்கிற மிஷின் இருக்கு. அதே மாதிரி பெரிய டிராக்டர்ல இருந்து சின்ன டிராக்டர் வரைக்கும் அட்டாச்மெண்ட்ஸ், சின்ன டிராக்டர்ல இருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீராம் சகோ கிட்ட வந்து நிறைய தகவல் கேட்க போறோம். கண்டிப்பா இன்னைக்கு பாக்குற தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நம்புறேன். சோ வணக்கம். 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 ஸ்ரீராம் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். இந்த ஷட்டர் சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சகோ வணக்கம். வணக்கம். இந்த ஷட்டரை பத்தி சொல்லுங்க, முதல்ல விஷயத்துக்குள்ள போயிருவோம். கண்டிப்பாங்க. இந்த ஷட்டர் மிஷின் வந்துங்க பயன் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து நம்ம விவசாய கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தூளாக்குறதுக்கான இயந்திரம்ங்க. இது வந்து முழுக்க முழுக்க டிராக்டர்ல ஆப்ரேட் பண்ற இயந்திரம்ங்க. இது வந்து மெயினா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தென்னை மட்டைகள், உரி மட்டைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை. வாழை நம்ம வந்து நீங்கள் எல்லாம் வெட்டினதுக்கப்புறம் கீழே போகிற அந்த வாழைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை, இதெல்லாமே தூளாக்கக்கூடிய இயந்திரம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து முதல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை வந்து ஒரு பக்கம் குமிச்சலாக போட்டு வச்சுருவாங்க. தென்னை மட்டையை அவங்க தோட்டத்திலே வச்சு எரிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரி ஊட்டுறது அப்படிங்கிற கல்ச்சரை மாற்றி இப்போ இந்த தென்னை மட்டைகளை தூளாக்கி நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தென்னை மரத்தை சுற்றி போட்டு தண்ணி விடும்போது அது வந்து அந்த தூள் வந்து தண்ணியை தேக்கியும் வச்சுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது மண்ணோட மண்ணாக மக்கி நமக்கு இயற்கை உரமாகவும் மாறிக்குது. ஆமாங்க, அந்த பர்பஸ்க்கு இது வந்து மெயினாக யூஸ் ஆகுதுங்க. ஓ சரிங்க சார். இப்போ வந்து இந்த மிஷின் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இப்போ இந்த மிஷினே எந்த வகையான டிராக்டர் வந்துட்டு நம்ம பொருத்த முடியும், அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு குட்டி டிராக்டரையும் இருக்குது கம்பெனியில் நிறையா வந்திருக்கு, அதை எப்படி பொருத்த முடியும், என்னென்ன வகையான மிஷின் எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. இப்போ கஸ்டமர் எங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மெயினாக 2-3 கேள்வி கண்டிப்பாக கேட்போங்க. ஃபஸ்ட்டு என்ன, நாங்கள் உடனே அவங்க ஃபோன் எடுத்து என்ன கேட்போம் அப்படின்னா, நீங்கள் எத்தனை ஹெச்பி டிராக்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி எங்களுக்கு இருக்குங்க. அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தென்னை வச்சுருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மாடல்லேருந்து பெரிய மாடல் வரைக்கும் இருக்குது. அவங்க பெரிய டிராக்டர் வச்சுருப்பாங்க, பட் வந்து தென்னைகள் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன மாடல் ரெக்கமெண்ட் பண்ணணுமோ அந்த மாடல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ 18 HP டிராக்டர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 18 HP டிராக்டர் வச்சுருக்கவங்களேருந்து 50 HP 55 HP டிராக்டர் வச்சுருக்கவங்க வரைக்கும் நம்மகிட்ட மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு 18 HP டிராக்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இதை விட ஒரு சிறுசாக வரும் இல்லைங்களா மிஷின். ஆமாங்க. இப்போ 18 HP டிராக்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய மாடல் அட்டாச் பண்ண முடியாதுங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 HP டிராக்டருக்கு மேலே தான் நமக்கு வந்து பல்வரைசர் மாடல் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து மினி ஷட்டர், மினி டிராக்டர், 18 HP டிராக்டர் வச்சுருக்கவங்களுக்கும் கூட நமக்கு பல்வரைசர் அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோங்க. சரிங்க. இப்போ இந்த மிஷின் இப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா, இப்போ வாழை மரங்கள் எல்லாமே அப்படியே லைனாக கட் பண்ணுறது, அப்புறம் தென்னை மட்டைகள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு மண்புழு உரத்துக்கு பயன்படுத்துறது, அப்புறம் தென்னை மட்டைகளை வந்துட்டு தூள் தூளாக்கி அதை வந்துட்டு அப்படியே நம்ம மரத்துக்கடி போகிறப்போ அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி வச்சுக்கோ. ஏன்னா தேங்காய் நார் அப்படிங்கிறது எப்பவுமே தண்ணி நல்லா உறிஞ்சி வைக்கக்கூடிய ஒரு தண்ணி இருக்கக்கூடியதான். அதில் வந்துட்டு நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மேல் ஓடு காஞ்சாலும் கூட கீழ்ப்பகுதி வந்துட்டு எப்பவுமே ஈரமாக இருக்கும். தென்னை மரத்துக்கும் ஒரு உரமாச்சு, அதே மாதிரி காப்பும் நல்லா பிடிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோக இப்போ இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன சகோ, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதில் இப்போ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து ஏதாவது கிரீஸ் வைக்கணுமா இல்லை என்ன பண்ணணும், இதை அட்டாச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சகோ. கண்டிப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரை யூஸ்வலாக அட்டாச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் யூஸ்வலாக நம்ம கை மாட்டி பின் போட்டுட்டு டாப் லிங்க் அட்டாச் பண்ணி நம்மளே வந்து பிடி அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த பிடி அட்டாச்மெண்ட் கப்பிள் பண்ணி யூஸ்வலாக ரன் பண்ணுற மிஷின் தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்டர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பிளேடு + 1 ஃபிக்சர் பிளேட், நம்ம கத்திரிக்கோள் இருக்கு இல்லைங்களா, அதே மெக்கானிசம் தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா பல்வரைசர் மாடல் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த 6 கத்திகள் போக உள்ள வந்து பல்வரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 48-50 பிளேட்ஸ் உள்ள அட்டாச் பண்ணியிருப்போம். இதான் இதோட மெக்கானிசம்ங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக பேரிங், 4 பேரிங் இருக்குங்க. கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த 4 பேரிங்க்கு நல்ல கிரீஸ் அப்ளை பண்ணி, அதாவது இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணணும். இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரீஸ் அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படிங்கறக்காக நம்மளே கிரீஸ் கன் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதனால ஒவ்வொரு 1 hour 2 hours once வந்து நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா
மிஷினோட லைஃப் நல்லா இருக்கும் நமக்கு. அது போக பெருசா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளேட்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்ப வந்து சில பேர் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இந்த மிஷினை ஓட்டலாம். அவங்க வந்து இப்போ பர் அவருக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு இந்த மிஷினை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு தோட்டத்துல வச்சு அடிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொந்த உபயோகத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிளேட் லைஃப் மாறும். இப்போ சொந்த உபயோகத்துக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நமக்கு பிளேட் லைஃப் நல்லா இருக்குங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அடிக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு பிளேட் வாரண்டி நம்ம தரலாம். இதுல வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களே சாணம் பிடிச்சி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கிறது இல்லைங்க. அதனால நீங்க வந்து ஒரு 1 வருஷமோ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பிளேட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்டே வந்து பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எப்பவுமே பிளேட்ஸ் வந்து ரெடிமேடா இருக்கும். நாங்கள் வந்து அந்த 6 பிளேடையும் பிளஸ் அந்த ஒரு ஃபிக்சர் பிளேடையும் கண்டிப்பாக மாற்றிடுவோம். ஏன்னா இப்போ வந்து 6 பிளேடு மட்டும் எனக்கு மாத்தினா போதுங்க, அந்த ஃபிக்சர் பிளேடு மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மாற்றணும் அப்படின்னா அது உராயும் பகுதி ரெண்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணினா தான் ரெண்டோட லைஃபுமே நமக்கு நல்லா இருக்குங்க. அது தவிர்த்து இதில் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பற்றி ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுங்கள் சார். நிறையா பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதில் நீங்கள் எதுலேருந்து மாறுபட்டு கொடுக்குறீங்க விவசாயிகளுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அசம்பிளியும் அது ஆஸ்தெட்டிக் லுக் மட்டும் பார்க்குறோம். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பாகங்கள் அது வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணின உடனே நம்மளோட யூனிட் 1 நம்மளோட லேத் ஷாப்பில் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷினிங் பண்ணி டைமென்ஷனல் அக்யூரசி ரீச் பண்ணிட்டு தான் ஃபிட்டிங்கே ஆரம்பிப்போம். நமக்கு வந்து இப்போ ஒரு பில்டிங் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அவுட்லுக் முக்கியம்தான். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா உடனே நமக்கு வந்து ஆஹா அஸ்திவாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது டிஎம்டி கம்பி போடணும், ஃபிட்டிங் காங்கிரீட் இவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம திருவி திருவி கேட்போம். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிஷின் எடுத்தோம்னா அதோட ஃபவுண்டேஷன் முதல்ல நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிடுறோங்க. மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண உடனே நம்ம லேத் ஷாப்பில் கொடுத்து அதோட டைமென்ஷன் அக்யூரஸியை வந்து மெயின்டைன் பண்ணி தான் எடுத்து ஃபிட்டிங் பண்ணுவோம். கண்டிப்பாங்க. நம்மளோட யூனிட் 1 நம்மளோட லேத் ஷாப் சொந்த லேத் ஷாப் இருக்குங்க, அங்கேயே வச்சு தான் ஃபுல்லாக மிஷினிங் பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம மிஷின் ஷாப்பில் போய் பார்க்கலாங்க. இப்போ இதை வந்துட்டு இப்போ ஒரு சத்தியமங்கலத்திலோ ஒரு ஈரோட்லையோ இல்லை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அனுப்புறீங்க? எப்பவுமே கேட்கக்கூடிய கேள்விகள். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. நமக்கு வந்துங்க நமக்கு நம்மளோட டிரான்ஸ்போர்ட் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க, பார்சல் சர்வீசஸ் இருக்கு. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு மிஷின் டேமேஜ் ஆகாமல் அனுப்பணும் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகுங்க நல்லா பேக் பண்ணி சீல் பண்ணி அதோட பிடிஓ கிரீஸ் கன் எல்லாமே தனியாக ஒரு பேக்கேஜ் பண்ணி பார்சல் சர்வீஸில் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. எந்த டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சகோ இந்த ஷட்டர்லேயே என்னென்ன மாடல்ஸ் பண்ணுறீங்க? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஷட்டருங்க, இது வந்துட்டு நிறைய இப்போ 2000 வாழை 3000 வாழை இல்லை 10000 வாழை வரைக்குமே போட்டிருக்கவங்க வந்துட்டு அதை கம்போஸ் பண்ணி அதை வந்துட்டு மக்கிய உரமாக கொடுத்துருக்கு. இது ஓகேங்க. இப்போ சிறு குறு விவசாயிகளுக்கு இதுலேயே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இப்போ வந்து இந்த மாடல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 to 6 varieties இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக முன்னாடி நான் சொன்ன மாதிரி டிராக்டர் ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஷெட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து பின்னாடி இருக்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 HP டிராக்டர்லேருந்து 27 HP டிராக்டருக்கு வரைக்கும் அட்டாச் பண்ணலாம். அதுக்கு மேலே அட்டாச் பண்ணலாம். அதாவது நீங்கள் சின்ன மாடல் வாங்கி பெரிய டிராக்டர் அட்டாச் பண்ணிக்கலாம், பட் பெரிய மாடல் வாங்கி நீங்கள் சின்ன டிராக்டர் அட்டாச் பண்ண முடியாது. நமக்கு வந்து வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினி ஷட்டர்னு சொல்லுவோம். அதாவது 18 HP டிராக்டர்லேருந்து 27 HP டிராக்டர் வரைக்கும் அட்டாச் பண்ணலாம். 35 HP ஷட்டர்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 HP 35 HP மேலே இருக்கிற டிராக்டர்ஸே அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 45 HP ஷட்டர் கம் பல்வரைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து 45 HP ஷட்டர் கம் பல்வரைசருங்க. இது வந்து 40 HP டிராக்டர்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற 45-50 HP டிராக்டர்ஸ் வரைக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக ஹெவி மாடல் போடும்போது உங்களுக்கு 50 HP மேலே இருக்கிற வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாமே வந்து ஷட்டர் கம் பல்வரைசர். ஷட்டருக்கும் ஷட்டர் கம் பல்வரைசருக்கும் என்ன வித்தியாசங்கள் நமக்கு கேட்கலாம். அதாவது ஷட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மட்டை நீங்கள் உள்ளே விட்டதுக்கப்புறம் வெளியில் வர அவுட்புட் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் சைஸ் வரைக்கும் வரும். சோகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கை அளவுக்கும் கூட வரலாம். இது வந்து ஷட்டரை பொறுத்த வரைக்குங்க. இப்போ ஷட்டர் எங்கே மோஸ்ட்லி வாங்குவாங்க அப்படின்னா வறட்சி பகுதியில் மோஸ்ட்லி நமக்கு தண்ணி நல்லா தேக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற பகுதிகளில் வாங்குவாங்க. இதே வந்து ஷட்டர்கம் பல்வரைசர் அப்படின்னு எடுத்துட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூளாக்கிற இயந்திரம்ங்க. அதாவது நமக்கு 4 இன்ச் சைஸ்லேருந்து 6 இன்ச் சைஸ் வரைக்கும் மட்டைகள் வரும். சோகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள்காட்டி விரல் வரைக்கும் வரும். இது வந்து சீக்கிரம் மக்கக்கூடிய பொருளுங்க. சார் இப்போ இதோட வந்து நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தென்னை மட்டைகள் அதாவது அடிப்பகுதியிலிருந்து நமக்கு ஓலைகள் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம உள்ளே ஃபீட் பண்ணலாங்க. அப்போ உள்ளே ஃபீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் வந்து மட்டைகள் வந்து இந்த நின்றலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை வச்சு தள்ள பார்ப்பாங்க. யூஸ்வலாக இது வந்து ஹை ஸ்பீடில் ஓடுற மிஷினுங்க. அதனால் நமக்கு வந்து கையை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அடுத்த மட்டைகள் வந்து எடுத்து நீங்கள் வெளில விடும்போது அந்த மட்டைகள் ஏதாவது இங்கே நின்னாலும் நமக்கு உள்ளே போயிடும். அதனால் நமக்கு வந்து டேஞ்சரஸாக கையை உள்ளே வச்சு எதுவும் வேலை செய்ய வேண்டாம். அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம ஸ்டிக்கரும் இதுக்கான டேஞ்சர் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கோம்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனக்குறைவா இருக்க வேண்டாம் இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விவசாய ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா அருவாள்களை வச்சிருப்பாங்க. இந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டு கொண்டு ஒரு ஷெட்ல நிறுத்துறாங்க அப்படின்னா மெட்டல் பாட்ஸ் மேல வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு டைம் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா செக் பண்ணாமல் எடுத்து போய் யூஸ்லாம் அப்படியே ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டல் நமக்கு மோதும் போது மிஷின் டேமேஜ் ஆகிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து கவனக்குறைவுகள் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா மிஷினை வந்து தாராளமாக ஓட்டலாங்க. சார் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட யூனிட் ஒன் நம்மளோட லேத் ஒர்க் ஷாப் லேத் ஷாப்புக்கு வந்திருக்கோங்க. நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் வந்து நம்மளோட மிஷின் அசம்பிளி பண்ணுறதோட ஃபவுண்டேஷன் இதுதான் நம்ம சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே அதோட ஷாஃப்ட் டிஸ்க் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்குகிற மெட்டீரியல் வந்து தரமாக இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு இதில் நம்ம செக் பண்ண தான் தெரியும். வெளியிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கிருந்து வாங்கி மிஷின் அசம்பிள் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஆரம்பத்திலே வந்து இங்கேயே நம்ம ஃபுல்லாக மிஷின் பண்ணி தான் நம்ம ஃபிட்டிங் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் வந்து மாட்டின உடனேயுமே இப்போ ஷாஃப்ட் நம்ம மாட்டியிருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த அந்த லேத்தில் மாட்டியிருக்கிறதோ இந்த லேத்தில் மாட்டியிருக்கிறதோ வெவ்வேறு கிரேட் மெட்டீரியலுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேத்தில் நம்ம டச் பண்ண உடனேயுமே என்ன மெட்டீரியல் நம்ம இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நமக்கு ஒவ்வொரு டூல். இப்போ இந்த டூல் வந்து எம்எஸ்க்காக ஓட்ட வேண்டியதுங்க. இதே வந்து நம்ம இஎன்ஐட்டோ ஓஹெச்என்எஸ்ஸோ நீங்கள் ஓட்டும் போது டூல் வந்து நீங்கள் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நமக்கு வந்து ஹார்ட்னஸில் ஓடாது. அந்த வகையில் வந்து இப்போது மார்க்கெட்டில் ஒருவேளை தவறாததாக கொடுத்துருந்தாலோ இல்லை வந்து அவங்க எதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தாலோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நாங்கள் திருப்பி நாங்கள் மாற்றி கொடுத்துட்டு தரமான மெட்டீரியல் வந்து வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைமென்ஷனல் அக்யூரசி இருக்குது இல்லைங்களா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த மிஷின் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனல் அக்யூரசி ரீச் பண்ணணுங்க. அதே வகையில் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயிங்க்காக நம்மளோட மிஷினுக்காக ஃபுல்லாக நம்ம மிஷின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இஎன் கிரேட் மெட்டீரியலுங்க. இந்த மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் எம்எஸ்க்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் தெரியாது. இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த கிரைண்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு தடவை நாங்கள் மிஷின் பண்ணி டெம்பர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹெச்ஆர்சி நம்ம ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம ஹெச்ஆர்சி செக் பண்ணி தான் நம்ம அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் இது இதை விட நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் போட முடியாதுங்களா, ஏன் இந்த ஹெச்ஆர்சி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கடுத்து ஓஹெச்என்எஸ் அந்த மாதிரி நம்ம போகலாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம ஹார்னஸ் கொடுக்க கொடுக்க பிரிட்டில்னஸ்னு சொல்லுவோம், உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி தான் நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். எத்தனை லேத் சகோ இருக்குது? இந்த மிஷினெலாம் பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ லேத் சகோ இருக்குது? கண்டிப்பாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லேத்து 10 ட்ரில்லிங் மிஷின் கிட்ட இருக்குங்க. சிஎன்சி நம்ம கிட்ட இருக்குது, மில்லிங் மிஷின்ஸ் இருக்குது. இது இந்த ஓவரால் செட்டப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு 30 வருஷமாக பல நிறுவனங்களுக்கு அவங்களோட மிஷினிங் பார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், மோட்டார்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்ரஸர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மிஷின்ஸ்க்கான உதிரி பாகங்களும் இங்கேயே நம்ம மிஷினிங் பண்ணி தான் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆமாம், எல்லாமே இங்கே தயாரித்து ஒரு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்து ஆமாங்க, அதுக்கப்புறம் கம்பெனியில் கொண்டு போயிட்டு அங்கே பண்ணியிருக்கக்கூடிய வேலைகளுக்கு அந்த மிஷின்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணி. ஆமாங்க, ஒரு மிஷின் பண்ணணும் அப்படின்னா அதோட A to Z நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது அடிப்படை ஃபவுண்டேஷன்லேருந்து மிஷின் அசம்பிள் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதை ஆஸ்தட்டிக் லுக் கொண்டு வர வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே வந்துட்டு ஷட்டர் மிஷின் பற்றி அதே மாதிரி லேத்தில் எப்படி எல்லாமே வேலை செய்கிறீங்க, எப்படி எல்லாமே இந்த மிஷினுக்கு வந்துட்டு கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அக்யூரஸியாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த தகவல் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேங்க. நன்றிங்க சார். நன்றிங்க.